ದೇವ ಕುಲದ ದೇವಯ ಪರಮ ದೇವ ವಿಲಂಬಿಲ್ಲಯ ಕತ್ತರಲ್ಲ ಯುತ್ತ ವೀರೇ ಕತ್ತರಲ್ಲ ಯುತ್ತ சபையிலே நம்முடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்களை பாதுகாக்கும்படியாக தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிற கரங்களை தட்டி கத்தோடு நாமத்தை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப உலகத்தால வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்க குடும்பத்துல நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? உங்க குடும்பத்தை விட்டு வேறு பிரிச்சு இருக்கிறாரு. உங்க தெருவுல உங்க குடும்பம் மாத்திரம் தான் வந்திருக்கா? அப்ப உங்க குடும்பத்தை மாதிரி ஆண்டவர் பண்ணிருக்காரு, வேறு பிரிச்சு இருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? உங்களை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களை உபயோகிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உடைய வலது கரத்தை காண்பீங்களே, உடைய இருதயத்தில் வைங்க. நான் வேறு பிரிக்கப்பட்டவன் சொல்லுங்க. நான் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனை பாதுகாப்பை ஏற்படுத்தின ஆண்டவர் இந்த உன்னை நோக்கி சொல்லுகிறார், நான் உன்னுடைய குடும்பத்திற்கு, நீ வசிக்கின்ற பகுதிக்கு, உன்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உன்னை பிரித்தெடுத்து பாதுகாவலனாய் வைத்திருக்கிறேன். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிப்பாக அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சில வழிகளை காத்துக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண முடியும், தேவனுடைய நித்திய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட வேதாகமத்தை இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். நீங்களோ உங்களை அந்த வாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையை ஒருவேளை நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு வியாதி சுகமாகும்படியாகத்தானே சபைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய கடன் பிரச்சனை மாறும்படியாகத்தான சபைக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய கல்வியிலே படிப்பிலே குறைவுண்டா இருக்கிறது, அவைகள் மாறும்படியாகத்தான வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை காணப்படுகிறது, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வேதனையாகவும் கலக்கமாகவும் உபத்திரவனாக போய் கொண்டிருக்கிறது, இவைகள் மாறுபடியாகத்தான ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று நீங்க நினைச்சிருக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அவர் சொல்லுகிறார், நான் எப்படி சிம்சோனை தெரிந்தெடுத்தனோ அதே போலதான் நான் உன்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் குழம்பி போக தேவையில்லை, நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணிருக்கலாம், நீங்கள் ஒன்றுக்கு முதலாளர்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஒரு கிராமத்துல உங்க தெருவில் உங்க பட்டணத்துல மத்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பதற்காக தெரிந்தெடுத்தார், உங்களை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த வாரத்தில் இருந்து தன்னுடைய ஆச்சரியமான உலகிற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன சந்ததி? இப்ப சொல்லுவீங்களா, நானும் சர்ச்சைக்கு வந்தேனே, சொல்லுவீங்களாமா? சொல்லக்கூடாது. யார் கொண்டு வந்திருக்கிறது? ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். யோவான் 15:16 வசனம் இப்படி என்று சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, உன் வாலிப வயதிலே ஆண்டவர் உன்னை கரம்பிடி
பரம்பரைக்கிறார். உங்களோட பாதைகள் அவருடைய நிமித்தமாக அவை சுவையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, ஒரு ஆண்டவருக்கு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக, ஒரு ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமே ஹல்லேலூயா. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில், இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரரின் வாழ்க்கையில் சில காரியங்களை அகற்றப்பட வேண்டும். நாம் அகற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமையிலே பயன்படுத்துவார். நமக்கு சேர வேண்டிய நித்திய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருவார். உங்கள் மூலமாக தேவ மகிமையை, தேவ வல்லமையை அவர் அனுப்பி செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சிம்சோனின் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வைத்து அதன் மூலமாக சத்தியத்தை பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சிம்சோனை அழைத்த ஆண்டவர் என்று உங்களை அழைத்திருக்கிறார். சிம்சோனை விட பாக்கியவான்கள் நீங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கவனிங்க, சிம்சோனோட அம்மா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? மூன்று காரியங்களை சொன்னாரு. அதே நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி வைப்பான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சிம்சோனுடைய தாய்க்கு ஆண்டவர் சொன்னார், அவன் பிறந்தது முதல் நசரேனாய் இருப்பான். நசரேயன் என்றால் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய தலைமையில் என்ன செய்வான்? வெட்டாம அப்படியே அப்படியே வளர விடுவான். அவன் என்ன செய்ய தலைமையிலே கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. நசரேயன் என்பவன் தன்னுடைய தலைமுடியை வெட்டாமல் அதை வளர வைத்துக் கொண்டு தேவனுக்கு அடையாளமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அடையாள தோட்டத்துடன் இருப்பான். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வளர்க்கிறாங்க. இதுதான் நசரேய விரதம். இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யற அநேக ஊழியர்கள் கூட என்ன செய்யறாங்க, நசரேயர்களை போல முடிய வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சிம்சோனின் தாயினிடத்திலே உன் வயிற்றிலே அவர் குழந்தை பிறப்பார், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவான். அவன் பிறந்தது முதல் சாகும் வரை அவன் நசரேயனாய் இருப்பான். அவனுடைய தலைமுடியை வெட்டக்கூடாது. இரண்டாவது, அவள் திராட்சை ரசமோ மதுபானமோ சாப்பிடவோ புசிக்கவோ கூடாது. மூன்றாவதாக, அவள் தீட்டானவை தொடக்கூடாது. நல்லா கவனிக்கணுமா, சிம்சோனின் தாய்க்கு ஆண்டவர் மூன்று கட்டளையை கொடுத்திருந்தார். அவன் என்ன செய்யக்கூடாது? முதலாவது, சாகுமறை அவன் முடியே வெட்டக்கூடாது. இரண்டாவது, அவள் திராட்சை ரசமோ மதுபானமோ குடிக்க கூடாது. மூன்றாவது, அவள் தீட்டானவை தொடக்கூடாது. இதை அவன் பின்பற்றி கடைசி வரைக்கும் வாழ்ந்தால் அப்படிப்பட்ட சிம்சோன் ஆகிய குழந்தையை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துவார் என்று வேதத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் சிம்சோனை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்திலே பொன்முடியாய் பயன்பட்டார். ஆண்டவரும் அவர் விழுந்து போனதை நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்திருக்கிற ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் விழுந்து போய் கிடக்கிறதை நாம் பார்க்கலாம். ஒருவரை அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உடைய வாழ்க்கையில சிம்சோனை போல நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து கிடக்கிற தருணம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களிடத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வாறு சிம்சோனுக்கு மூன்று கட்டளைகளை கொடுத்தாரோ அந்த மூன்று கட்டளைகளை போல ஒரு மூன்று கட்டளைகளை இன்று பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, 14:7-8 வசனம், அதே நியாயாதிபதிகள் 17:7-8. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தால் சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை போதுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் சிம்சோனோட தாய்கிட்ட? மூணு காரியங்களை சொல்லியிருந்தார். என்னென்ன சொல்லுங்க?
நசரேனா இருக்கிறவன் எப்படி இருக்கிறதுல முதலாவது தன்னுடைய தலைமுதல் என்ன பண்ணக்கூடாது, முடிய வெட்ட கூடாது. இரண்டாவது திராட்சரசமும் மதுபானமும் அவன் சாப்பிடக்கூடாது. மூன்றாவது கீழ்படியாமல் அவன் திசை மாறி போன போது என்ன நடந்தது என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த சிம்சோன் அவன் வளர்ந்து வாலிபனான போது பெலிஸ்திய பட்டணத்தில் திம்னாத் என்கிற பட்டணத்திலே தனக்கு ஒரு என்ன பண்ணிட்டான், ஒரு பெண்ணை பார்த்து கொண்டான். தனக்கு தேவையான வாழ்க்கை துணையை அந்த சிம்சோனானவன் தெரிந்து கொண்டான். அதற்கு தன்னுடைய தாய் தகப்பன் போய் சொல்றான், அம்மா அப்பா எனக்கு தேவையான பொண்ணு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், புற ஜாதிகள் மத்தியில் நான் தெரிந்து கொண்டேன், அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த திருமணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்றான். அவன் அப்பா அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஏன் நம்மள பொண்ணு இல்லையா, நம்ம சொந்த வீட்டில் பொண்ணு இல்லையா, உனக்கு சகோதர வீட்டில் பொண்ணு இல்லையா, புறஜாதிய பெருசுல போயிட்டு நீ பொண்ணு எடுக்க இருக்கிறியே, விருத்த சேதனம் இல்லாத சந்ததிகிட்ட போய் நீ பெண் பார்க்க இருக்கிறியன்னு சொல்லிட்டு அங்க ஒரு எதிர்படையான எண்ணங்களை சொல்றாரு. ஆனாலும் அவர்கள் ஒத்துழைத்து என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் பெண்ணை பார்ப்பதற்கு சிம்சோனும் அவர் தாய் தகப்பனும் அந்த திம்னாத் என்கிற பட்டணத்திற்கு போகும்போது அவர்கள் திராட்சை தோட்டத்தின் வழியாக கடந்து போகிற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது அவர்களுக்கு எதிராக ஒரு பலத்த சிங்கம் ஒன்று வருகிறது. சிம்சோனுக்கு முன்னாடி என்ன வருதுங்க, சிங்கம் ஒன்று வருது. அந்த சிங்கம் கிட்ட வர 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 கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல இறங்கி என்ன செய்யறாரு தெரியுங்களா, ஒரு ஆட்டுக்குட்டிய கிழிச்சு போடுறது போல அந்த சிங்கத்தை என்ன பண்ணிட்டான், கிழிச்சு தூக்கி எறிஞ்சான். அவரோட தேவ பிள்ளத்தை யாரு கொடுத்திருந்தார், ஆண்டவர் சிம்சன் கொடுத்திருந்தாரு. ஆனா என்ன செஞ்சாரு, ரிட்டர்ன் திரும்பி வரும்பொழுது ஒரு சாரிங்க ஒரு காரியத்தை செய்யறாரு சிம்சன், அந்த சிங்கத்தை கிழிச்சு போடுறாரு இல்லையா. சில நாள் சென்ற பின்பு அந்த வழியை திரும்ப செய்ய யார் வராரு, நம்ம சிம்சன் வரும்பொழுது தான் கழிச்சு போட்டாரே சிங்கம் அது எப்படி இருக்குன்னு பார்க்க என்ன பண்ணாரு போயிருக்காரு. அங்க சிங்கத்தை போய் பார்க்கும்பொழுது அதற்குள்ள தேன் கூடு கட்டி இருந்தது, தேனீக்கள் இருந்தது. அந்த தேன் அப்படி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போறாரு. போய் அவன் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துட்டாரு. இங்க தாங்க தேன் ஆகுது எல்லாமே. ஆண்டவர் மூன்று கட்டளை கொடுத்திருந்தார் சிம்சனுக்கு. முதலாவது உன்னுடைய நசரேயும் கட்டாகாதபடிக்கு ஒரு தலை முடிய வெட்டாது இருப்பாயாக. இரண்டாவது திராட்சரசமும் மதுபானமும் அருந்தக்கூடாது. மூன்றாவதாக தீட்டானதை சாப்பிடாது, செத்தவருக்கு விளங்குகிறது. ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை முடிஞ்சுச்சிங்களா, போ தேவனுடைய கட்டளைக்கு சிம்சோனானவர் மீறிவிட்டார், கீழ்படியாமல் போனார். தான் கடந்து வந்த தன்னால் கொன்று போடப்பட்ட செத்த கிரியையில் உள்ள செத்த பிணங்களுக்கு ஒப்பான அந்த சிங்கத்தை அவர் தொடும்படியாக போனார். சிங்கத்தில் உள்ளே கூடு கட்டப்படுகிற தேனை எடுத்து அவர் சாப்பிட்டார். ஆண்டவர் போட்ட முதலாவது கட்டளை அவர் மீறிவிட்டார். ஹல்லேலூயா. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது, திரும்பி போகவே கூடாது. சிம்சோனை போல அழைக்கப்பட்ட நான் நம்முடைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது. சிம்சோன் வெளிவிலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்பு நாம் செய்த ஜெபத்தை இப்பொழுது செய்கிறோமா, முன்பு நாம் இருந்த பரிசுத்த வாழ்க்கையிலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பிரசங்களுக்கும் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை இப்ப நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, தேவனுடைய பிரசங்கத்தையும் வல்லமையும்